இவ்வளோ பிரியாணி சாப்பிட்டு ஒரு சின்ன லைக்காவது போட்டு போங்க. எப்படி சொல்றது, வறண்டு போச்சு, வந்து அடைச்சது இருந்தது. சாப்பிடுவோம். ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வச்சிருக்காங்க. இது வந்து 1.5 கேஜி இருக்கும், ரெண்டு முட்டை ரைத்தா வச்சிருக்காங்க. இது எவ்வளோ ரைத்தா சாப்பிட்றோம், எவ்வளோ சீட்டா சாப்பிட மாட்டோம். மட்டன் பீஸ் கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு மட்டன் பீஸ் ஒன்றும் நல்லா வந்து கிட்ட பாருங்க, அந்த எடுத்து தெரிவிக்காங்க நல்லா வந்துட்டு. நல்லா வந்து கொழுப்பு பீஸ் இதில் சாப்பிடுவோம். ரைத்தா பார்ப்போம். சோறு எப்படி டேஸ்ட், சாதம் எப்படி டேஸ்ட் பார்ப்போம், பிரியாணி எப்படி டேஸ்ட் பார்ப்போம். நல்லது அம்மா டேஸ்ட். ஏன்னா வந்து எப்பயோ வச்சோம் ஆறி போச்சு முட்டை. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம சாப்பிட முடியும். சாப்பிடுவோம். இன்னும் எவ்வளோ நம்ம மட்டன் பீஸ் இல்லை, நல்லா இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. நான் சொல்லிட்டா கிட்ட காட்டுறேன், இன்னுக்கு தள்ளி காட்டினாலும் தெரியும் கேமராவில். ரைத்தா, பாதி முட்டை, போன்லெஸ் சிக்கன் மட்டன் பீஸ் மூணுத்தையும் வச்சு
எவ்வளோ ஐட்டம் பார்த்தீங்க சாதம் அது அதுக்காக எடுக்கும் வறண்டு போச்சு வந்து அடைச்சது இருந்தது பார்ப்போம் இது அடைக்கிறது இது அடைக்கிறது எலும்புதான் மாட்டுச்சு மட்டனே இல்லை சாமி பேசிச்சு இது மட்டன் தான் அது நீ கண்டிப்பாக அடைச்சது வந்து தண்ணி குடிச்சது தண்ணி தண்ணி வேறு இல்லை பார்த்து தெரியும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து இவ்வளோ பிரியாணி சாப்பிட்டுக்காக ஒரு சின்ன லைக்காக போட்டு போங்க எப்படி சொல்கிறது ஜஸ்ட் ஒன் லைக் போட்டால் எங்கள் அடுத்தது வீடியோ பற்றி ஒரு மோட்டிவேஷன் அது எல்லாம் சொல்லத்தான் வீடியோ புதுசாக சொல்லணும்னா சொல்கிறது இல்லை அதுதான் நேவசி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வீடியோ நானும் சாதி சொல்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.